ஏமாற்றத்தின் வெளிப்பாடு. என்ன தணிக்கை தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக்கழக அமைப்பு தேர்தல் அவர் ஓபிஎஸ் இருக்கும்போது தான் நடந்துச்சு. ஓபிஎஸும் ஐபிஎஸ் அவர்களும் இருக்கும்போது தான் அமைப்பு தேர்தலாம் நடந்துச்சு. சென்ற ஆண்டு அமைப்பு தேர்தல் நடைபெற்று கிளைக்கழகத்திலிருந்து கிளைக்கழக செயலிருந்து வார்டு செயலிருந்து பேராட்சி செயலிருந்து ஒன்றிய கழக செயலரை மாவட்ட நிர்வாகியிலிருந்து மாவட்ட செயலரை பொதுக்குழு உறுப்பினர் வரை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த அமைப்பு பேர் தான் நாங்கள் பொதுக்குழு நடத்தணும். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நடத்துவது தான் பொதுக்குழு. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலர்கள் கூட்டம் தான் உண்மையான மாவட்ட செயலர் தான். இது வந்து டுபாக்கர் கூட்டம். ஏன்னா அதில் அமைப்பு தேர்தல் நடைபெற்று அந்த தான் பொதுக்குழு நடத்தி பொதுக்குழு அங்கீகாரம் கொடுத்துருச்சு. இன்றைக்கி அந்த அங்கீகாரத்தை இன்றைக்கி வரவு செலவு கணக்கை நீங்கள் தேர்தல் கமிஷனை அங்கீகரித்து அவர் இடைக்கால பொதுச்சாரங்கிற பதிலோடு வந்துடுச்சு. ஆக ஒட்டுமொத்த அண்ணா புரட்சித் தலைவர் கண்ட இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அனைத்து அண்ணா உருவமிட்ட கொடி புரட்சித் தலைவர்கள் வெட்டி சின்னமான இரட்டை சிலை இரட்டை சின்னம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் கட்டி காத்த இயக்கம் சின்னமும் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக ஒன்று ஒரே முகமாக அண்ணன் எடப்பாடியார் பக்கம் இருக்கும்போது இது ஏமாற்றத்தின் வழிபாட்டை ஏன் வேறு கட்சி ஆரம்பிக்க தேவை என்ன அவசியம்? அந்த அவசியம் இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு தான் இருக்குது. அவர் வேணால் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. பாஜக வந்து எங்களுக்கு மரியாதை தெரியும், நாங்கள் பாஜக மரியாதை ஓபிஎஸ் சொல்லுவேன். அப்போ இபிஎஸ் பாஜக மரியாதை இல்லை. அது அதிமுகவோட கூட்டணி பாஜகன்னு சொல்லிடுச்சு. அதிமுக எடப்பாடியார் தான் இவராக வாழ்கிற ஒரு படத்தில் நானும் திராவிட தான் வடிவேல் சொன்ன மாதிரி அவங்க சொல்லியிருக்கவங்களாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டிடி தினகரன் சசிகலா நிலைப்பாடு அதிமுக அவருக்கு சம்மந்தம் இல்லை. நான் முதல்ல சொன்னது போல ஒட்டுமொத்த அமைப்பு தேர்தல் நடைபெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக கட்டுக்கோப்பாக 98% பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்னைக்கு அதிமுகவோட இடைக்கால பொதுச்சாரம் அண்ணா எடப்பாடியை எடுத்தாச்சு. இன்னைக்கு அதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கண்டன பொதுக்கூட்டம் அண்ணா பிறந்தநாள் கூட்டம் ஆண்டு விழா பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டோம். ஆக அண்ணா திமுகங்கிறது தனியாக செப்பரேட். அது என்றைக்கும் போல புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அதுக்கு அடுத்து எடப்பாடியார் இதில் இருக்குது. ஓபிஎஸ் நீ கட்சி விட்டு நீக்கப்பட்டவர். அவர் போய் யாரோடு சேர்ந்தாலும் போனாலும் அவர் முடிவை அவர் அறிவிச்சிக்கலாமா? தவிர அடுத்தவங்களுக்கு ஆலோசனை செய்ய எங்களுக்கு அதிமுக ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, ஓபிஎஸ்க்கு இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் தலைமையில் கூட்டணி எங்கள் தலைமை தான் நாங்கள் என்றைக்கும் சொல்லியிருக்கோமா? தமிழகத்தில் என்றைக்குமே அனைத்து புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிலிருந்து 72 ஆரம்பித்தார். 77 நாடாளுமன்ற தேர்தல், 80 சட்டமன்ற தேர்தல், 80 ஒரு பாராளுமன்ற தேர்தல், 80 மீண்டும் கலைக்கப்பட்டு திரும்ப சட்டமன்ற தேர்தல், அப்புறம் 84 தேர்தல், 80 அது வரைக்கும் புரட்சித் தலைவர் இவரோடு இருந்தார். அப்போ அதிமுக புரட்சித் தலைவர் தலைமையில் அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் எந்த கூட்டணினாலும். அதுக்கு பிறகு 89 புரட்சித் தலைவி அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு புரட்சித் தலைவி தலைமையில் அதிமுக தலைமையில் தான் அவர்கள் மறைகின்ற வரை 2016 சட்டமன்ற தேர்தல் வரை அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. அதுக்கு பிறகு ரெண்டு பொதுத்தேர்தல் சந்திச்சிட்டோம். ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், 23 தொகுதிக்கு இடைத்தேர்தல், பல்வேறு இடைத்தேர்தலில் சந்திச்சாச்சு. அந்த தேர்தலில் அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணியை தேர்தல் சந்திச்சிருக்கோம். இது நடைமுறை அப்படியே வந்துருச்சு. இன்றைக்கு புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா 3வது அத்தியாயமாக எடப்பாடியார் தலைமையில் அதிமுக இருக்குது. அதிமுக வந்து விளக்கப்பட்டவங்க போய் மாவட்ட செயற் கூட்டத்தையோ வேறு கூட்டணியை பற்றி பேசுகிறதுக்கோ அவங்க தனியாக ஒரு பாதைக்கு செல்வதற்கு அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கே தவிர அது அதிமுக எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது. 5 சட்டமன்ற உறுப்பினராக 5 அமைச்சராக இருந்தார். அப்படி இருந்து இந்த பகுதியில் ஒரு சிறு பிரச்சனை காட்டு பண்ணியோ பேங்க் பிரச்சனையோ ஒரு சிறு பிரச்சனை கூட தீர்ப்பு வைக்க முடியும் சொல்லி மதிமுக துறை வைக்கிறார். அவர் அரசியல் ஒரு விளையாட்டு இல்லை. நான் ஒன்றி தனமாக பேசுகிறவங்களாம் பதில் சொல்ல முடியாது. காட்டு பண்டிகைகள் அட்டகாசம் எப்போ வந்து 2019 வரைக்கும் அந்த பிரச்சனையே தமிழகத்தில் இருக்குது. நமது பகுதியில் இல்லை. நீங்கள் பத்திரிகையாளர் இருக்கீங்க, நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கணும். 2019 வரைக்கும் தேர்தலை நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் காட்டு பண்டிகைகளால் இங்கே பிரச்சனைகள்லாம் இல்லை. இந்த காட்டு பண்டிகைகள் பிரச்சனை நடப்பாடில் போன வருஷம் இந்த வருஷம் தான் வந்திருக்கு. இது நல்ல ஆலோசனை. அவர் யாரை சொன்னால் ஆட்சியாளருக்கு சொல்கிறார். ஆட்சியாளருக்கு கைகூலியாக ஆட்சியாளருக்கு பாராட்டு பத்திரம் கொடுக்கின்ற வேலையை அவர் செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னை பற்றி தொகுதி மக்களுக்கு தெரியும். தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அவ அந்த நிலையில் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வங்கியை பொறுத்தவரை அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்கள்கிட்ட முதல்ல கோரிக்கை வச்சாங்கிட்ட அதுக்கு முன்னால் கோரிக்கை வச்சது அந்த ஊர் மக்கள் 2021 ஜூன் 3 இதே வெள்ளிசேரி கிராமத்துக்கு இன்றைக்குள்ள எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர்
நமது மாவட்டத்திலே தேர்தல் பிரச்சாரத்தை அந்த ஊரில் தான் துவக்கினார். எங்கள் வெளிச்சேரி கிராமத்தில் ஒரு விவசாய கிராமத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊரில் துவக்கினார். அப்போ அந்த ஊர் மக்கள் சார்பாக அண்ணன் எடப்பாடியார்கிட்டையே வங்கி வேணுங்கிற கோரிக்கை வச்சார். அப்போ அரசு மத்திய அரசுக்கு அந்த கடிதம் அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகு இவர் சொல்லியிருக்காரு, அவங்க கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய தந்தை வைகோ வந்து அந்த அம்மாட்ட மாண்புமிகு நிதியமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. கோரிக்கை வச்சு எப்போ ஒரு வருஷம் ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தா அதுக்கு ஒரு தீர்வு வந்தால் ஒரு 10 நாள் இல்லைன்னா 1 மாதம் 2 மாதத்தில் வரும். வரல, 1 வருஷம் அது காலாவதி ஆயிடுச்சு. அதற்கு பிறகு நவம்பர் 15 தீப்பெட்டி உற்பத்தியாளருடைய கருத்தரங்கு மாநாடு டெல்லியில் நடக்கும். நான் போய் சொல்கிறேன் இந்த மாதிரி, ஏன்னா அவங்க கொடுத்த மனுவுக்கு வந்திருந்தால் அவர் ஒரு ஊருக்கு மட்டும் பேங்க் கேட்கல, நீங்கள் பத்திரிகையாளர் அன்றைக்கே கேட்டுக்கணும். நீங்கள் கேட்காதது எனக்கு வருத்தந்தான். நீங்கள் அந்த வைகோ அவர்கள் கடிதம் கொடுத்ததில் வெளிச்சேரிக்கு மட்டும் கேட்கல, குறிவளம் ஒன்றியத்தில் 2 ஊருக்கு சேர்த்து கேட்டார். அப்போ வந்திருந்தால் அந்த 3 ஊருக்கில் சேர்ந்து வந்திருக்கணும். ஏன்னா 1 வருஷம் கழிச்சு அவர் மனுக்கு தீர்வு காணுவாங்க. ஒரு கோரிக்கை வச்சா நாங்கள் தீப்பெட்டிக்கு 18 தொகுதி 12 தொகுதி போனோம், 30வது நாளில் தீர்வு கிடச்சிது. இதே மாண்புமிகு நிதியமைச்சர்கிட்ட கொடுத்தோம், 30வது நாளிலே நமக்கு தீர்வு கிடச்சிது. இவர் 1 வருஷம் கழித்து அது அப்போ அந்த மனுவுக்கு நடவடிக்கை மேல் நடவடிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு, அந்த அம்மாவை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு டெல்லியில், தலைநகர் டெல்லியில் ஒரு கருத்தரங்களை சந்திக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இப்போல்லாம் ஃபீசிபிலிட்டி அந்த ஊரில் அமைக்கப்படுமா படுறது சாத்தியக்கூறுகள் இருக்கேன்னு சொல்கிறது இன்றைக்கி ஆன்லைனில் உடனே செக் பண்ணிக்கோங்க. 48 மணி நேரத்திலேயே அதை கண்டறிந்து அந்த ஊரில் வங்கி அமைக்கலான்ற உறுதிப்பாட்டோடு அந்த நிலைப்பாட்டை அறிவித்து நான் 15ஆம் தேதி மாலை கொடுத்துருக்கேன், 17ஆம் தேதி அதிகாரியில் வந்துட்டாங்கன்னா யார் மண்ணு நடவடிக்கை வந்திருக்கு? 1 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தோம், 9 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தோங்கிறதெல்லாம் அதான் அவருக்கு அரசியல் தெரியல, அவர் கற்றுக்குட்டி அரசியல், அவருக்கு பதில் சொல்கிறது இவ்வளவே சொல்லியிருக்கக்கூடாது.